ஜெயிலர் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து நான் சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து நான் சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்து பண்ணி சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாராக அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்து பண்ணி சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்க அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாராக அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாராக அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்ல என்ன பண்ணுற அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்ல என்ன பண்ணுற அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்கு, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்கு, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின் மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து பண்ணி சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியில் சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாரோ அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து பண்ணி சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன பின்ன சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையன் உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன பின்ன சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
நான் சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பாரு. அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பாரு. ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து நான் சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார் ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார் ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடி இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து என்ன சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்கு, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து நான் சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா, சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு அவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாராக அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் அவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
அதிகமாக சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை, வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்ததான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாரும் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை, வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்ததான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்ன சிலைத்திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கு அடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாரோ அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்ன சிலைத்திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கும் ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலைத்திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கு அடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கும் ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரியான கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலைத்திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கு அடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
நான் சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை, வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து நான் சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்கா, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை, வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தர் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளுடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின் மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடி இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமிராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைன் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார், அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியல அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டாராக அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து அப்படின்னா சிலை திருத்த சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்கா, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி
பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்காரு அவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையன் உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்டே இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனல் லைன் எடுத்த பின்னா சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் அவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ எப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பயமால் இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ, எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்த பண்ணி சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு, பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சு வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்து வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடிச்சு வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அது கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அது கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார், அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ, எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்த பண்ணி சிலை திருத்தம் சம்மந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையனை நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு
சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோட மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜெயிலர் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோ ஆரம்பத்தில் ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஸோ அது கடைசி வயசாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கு ஒரு பையன், அதுக்கடுத்து அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஒய்ஃப், அதுக்கடுத்து இவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பையனும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் கிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போவாங்க, இவர் பயங்கர நேர்மையாக இருக்கார் அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இவர் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது வழக்கம் போல அவருடைய பையனை வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போனவரோ திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரில அப்படின்னு. ரெண்டாவது இந்த மாதிரி போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வந்து மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், அதனால் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி இவருடைய பையன் உயிரோடு இருக்குமோ எந்த மாதிரியான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார், யாரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃபான இடத்துல தங்க வச்சுட்டு இவருடைய பையன் எந்த மாதிரியான கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது யாரெல்லாம் திமராக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சாகடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக என்ன எடுத்து சிலை திருத்தம் சம்பந்தமாகவும் இவர் விசாரிச்சிருக்கார் இவருடைய பையன் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பையன் யாரை விசாரிச்சாரோ அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசும்போது அதுக்கடுத்து தான் தெரிய வருது இவருடைய பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி என் பையனை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலில் ஒரு மணிமுடி இருக்குது, அந்த மணிமுடியை பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆளோடு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதை மட்டும் எனக்காக எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா உன் பையன் நான் உனக்கு உயிரோடு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் அவருடைய பையன் மேலே இருக்கிற பாசத்தால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. பட் ஆனால் இல்லை வில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் உங்களுடைய பையனை நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை சரி ஓகே எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் கிட்ட இப்போ வில்லனுடைய ஆளுங்க ரெண்டு பேருமே கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வில்லன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய ரெண்டு ஆளுங்களையுமே இவர் கூட அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி வந்து அந்த கோவிலுடைய மணிமுடி ஒரிஜினல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இவருடைய பையனை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால் நீங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோ சரி ஓகே நான் அந்த மணிமுடி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மணிமுடியை இவர் எப்படி எடுத்து கொடுத்தாரு, அதுக்கடுத்து இவருடைய பையனை இவர் எப்படி உயிரோடு மீட்டார், ஃபைனலாக ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நெல்சன் இந்த படத்தில் வச்சிருப்பார். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கும் அதே நேரத்தில் படமும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த படத்தை எத்தனை பேர்லாம் போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம